ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் பிரேக் பிடிக்காததுனால ரெண்டு கவர்மெண்ட் பஸ் ஆப்போசிட்டில் மோதிருக்கு. அதோட இன்சிடெண்ட் வீடியோ தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக மக்கள் கூடுற இடம், அதிகமாக க்ரௌடாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதை பார்க்கும்போதே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, பிரேக் ஃபெயிலியர்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சைடு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது, அதோட அந்த சைடு இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் பெட்ரோல் பங்கில் ரெக்கார்டாக இருக்குது. இதுதான் அதோட ஃபுட்டேஜ். இதில் அங்கேருந்து வரக்கூடிய பஸ் எவ்வளோ வேகமாக மோதுது பாருங்கள். இந்த பஸ் மோதுனதுனால இந்த சுமோ மேலே மோதி, இந்த சுமோ அதுக்கு முன்னாடி போகக்கூடிய பைக்காரங்க மேலே மோதி, இந்த பைக்காரங்களுக்கு பயங்கர அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, பஸ்ஸோட முன்பக்கம் ஃபுல்லாகவே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரேக் ஃபெயிலியருக்கான ரீசன் மேக்ஸிமம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக லைனிங் சேஞ்ச் பண்ணியிருக்காதது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஏர் ஓஸு, பிரீத்தர் ஓஸு எல்லாத்துலேயுமே லீக் இருந்துச்சுனாலும் பிரேக் பிடிக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாத்திலும் பார்த்திங்கன்னா, ஏர் ஆரன் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறதோட ரீசன் இதுதான். ஏர் லீக் ஆகிட்டு வேக்கம் போயிட்டு அப்படின்னா பிரேக் நிற்காது. இந்த பஸ்ஸு, இந்த மாதிரி லாரி இதிலலாம் ஏர் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த பஸ்ஸு டிப்போ நிர்வாகம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.